हलो विवर्स वेलकम टू एनडीजी गेमिंग वीडियो वो पार्ट टू वीडियो ऑफ ट्रेन नंबर 1239 सर्मजीवी एक्सप्रेस यार पार्ट वन वीडियो पाकाम लिंक वो डिस्क्रिप्शन को मरकाम पाको नेमो अंदेड़ा ट्रेन डिपेट पड़ो इत स्पी लिमिट वो 40 इंक्रीस इतना 25 नम्बर ट्रेन स्पीडअप पड़ा नहीं यार चेनल के पुद यूसर मरकाम सब्सक्रेबिकोड़े पक बिल सिंपल क्लिक पड़ी के ना अब ना पड़े वीडियो रेगुला अप्डेट वो सो मरकाम क्लिक पड़ी के और पार्सल फ्रे ट्रेन वो लेफ्ट राइट सैड वेट पड़े मे बी अब पार्क पड़ी निक्रे ई थिंक सो चेक पड़ा सो इत ना स्पीड लिमिट वो 40 सो नो प्राब्लम थोड़ा इनक्री पड़ा नम्बर नेक्स्ट जंगशन वो क्रॉसपूर जंगशन 5 किलोमीटर सो इतमें सिक्नल क्लियर सोलह आपोसिट एंत ट्रेन वाइप रोम कमी सो वैक्स 9 इंजिन वेट पड़िटे मैक्सिमम वैक 9 इंजिन फ्रेट ट्रेन यूज पड़वा वैक्स वैक 7 वाक पैसेंजर ट्रेन के सो नम नेक्स्ट जंगशन वो 4.3 किलोमीटर इत एक्सप्रेस ट्रेन नया स्टेशन सो इत सूपर फास्ट एक्सप्रेस सम वे एक्सप्रेसा स्टापिंग रोमे कमिया सो लास्ट वीडियो सुनपोल ट्रेन वो डेलियमें डेलिए राजक्री रन आगे सो इत लाउन रन आगे सर उजा मरकाम कमेंट सुन इत डीसल इंजीन नम्बर एव्वे बूस्टअप पड़ा मेवन बूस्टअप आगे थ्रोल अट 100 बट आना इन मेवन इनक्रीस स्पीड नया कमेंट केटा कैमरा कंट्रोल कीपोर्ड कंट्रोल वो ना अभी सेप्रेटा और वीडियो अपलोड पड़े इतनी कैमरा ऐटों मैक्सिमम फ्यूचर ना पड़े फ्यूचर रोम ना मैक्सिमम वन वीकटा सो कवी सो इत सिक्नल फ्रंट सैड रेड मारे तेज पाक सोना स्पीड रिड्यूस पड़ेल कंपलसरी रेडल नो आपोसिट इन ट्रेन वह ट्रेन चेक पड़ा ट्रेन नंबर 1203 पूर्वा एक्सप्रेस नम ट्रेन स्पीडअप पड़ा सो पूर्वा एक्सप्रेस लीड विद बैक 7 इंजन विद एलएचपी कोचेस फुल एसी कोचेस पड़े सो हम अवसर पर ब्रेक वेर अप्ले पड़ो रोम इनक्रीस आगे टाइम एड़को सो प्रचन मैं थ्रो रेट इनक्रीस पड़ा आक्चुअल नमक इंस्ट्रक्शन बड़ी सिग्नल वो वर्क आगे ट्रेन स्टापनी रोम कष्ट स्पीड पड़े நம்ம ஜங்ஷனை நெருங்கிட்டோம் இது 1.8 கிலோமீட்டர் தான் இருக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டியிலே தான் ரீச் ஆகும் நினைக்கிறேன் இந்த சிக்னல் நமக்கு இல்லைன்னா கூட 750 க்கு ரீச் ஆகலாம் பட் நான் சிக்னல் பார்த்து ஸ்லோ பண்ணதால ட்ரெயின் பிக்கப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது नम्बर ट्रेन लीड विद WDM 3A इंजिन डीजल इंजिन
ஸோ சேசன் நெருங்கிட்டோம், அதனால த்ரோட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு மெமு எக்ஸ்பிரஸ் வர வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. மெமு பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் 63217 மொக்கோமா டு தனாப்பூர் மெமு கொசாக்பூர் ஜங்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணிடலாம். ஸோ குசராப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரிலீஸ் பண்ணிடலாம். பிரேக் எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலுமே வந்து எல்லா ஸ்டாப்பிங்லேயும் மேக்ஸிமம் 20 செகண்ட் தான் அலோட் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய சாதனை தான் ட்ரெயினுக்கு. ஸோ இங்கேருந்து டிபேட் பண்ணலாம். ஸோ இன்ஜின் பிரேக் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம் போல இருக்கு. ஸோ அதான் ட்ரெயின் மூவ் ஆகலை. ஸோ மறுபடியும் டிபேட் பண்ணலாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஃபைனல் ஸ்டாப் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி பகத்யார்பூர் ஜங்ஷன். ஸோ இப்போதைக்கு சிக்னல் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 8-10 ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்பீடப் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இன்ஜின், அதுக்கப்புறம் பார்சல், அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ் கோச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஏசி, அடுத்தும் ஒரு தேர்ட் ஏசி தான், ஆக அடுத்து 2 டயர் ஏசி, அதுக்கடுத்து 3 டயர் ஏசி, அதுக்கப்புறம் 3 டயர் ஏசி, அதுக்கப்புறம் 3 டயர் ஏசி, பேண்ட்ரி கார், அடுத்து உள்ளது பேண்ட்ரி காரு, இது அதுக்கடுத்து உள்ள எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் 2 அன்ரிசர்வ் பெட்டி இருக்குங்க, செக் பண்ணலாம். இல்லை, எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டுக்கு ரெண்டுமே செகண்ட் கிளாஸ் தான். ஸோ லாஸ்ட் உள்ளது லக்கேஜ். ஓ, அனர் ஒன் ட்ரெயின் வந்திருக்கு. என்ன ட்ரெயின் இது? லேடு வித் டபிள்யூடிஎம் 4A இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸ். ட்ரெயின் நம்பர் 13287 சவுத் பீகார் எக்ஸ்பிரஸ். ஸோ முன்னால் மெமு இருக்கிறதுனால வந்து இந்த ட்ரெயினை வெளியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த மெமு வண்டி மெனு மெமு பேசஞ்சர் வந்து டிபேட் ஆகிடுச்சுன்னா அந்த சவுத் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கேருந்து கிளம்பிடும். சவுத் பீகார் எக்ஸ்பிரஸ் இதுவும் ஐசிஎஃப் கோச்சஸ் தான் சார் எல்லாமே. ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து இப்போதைக்கு 130 ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ சிக்னலுமே வந்து 4 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக கிளியராக தான் இருக்குது, ஆனால் வண்டி தான் போக மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வேறு ட்ரெயின் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சவுத் பீகார் எக்ஸ்பிரஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அது முன்னாலேயே மெமு எக்ஸ்பிரஸ் வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வேறு ட்ரெயின் இப்போதைக்கு க்ளோஸில் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ செக் பண்ணலாம். நமக்கு இப்போதைக்கு 4 கிலோமீட்டர் வரைக்கும் சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிருக்கு.
ஸோ பகத்தியாபூர் ஜங்ஷன் வந்து இங்கேருந்து கரெக்டாக 8.4 கிலோமீட்டர் தான். ஸோ மேக்ஸிமம் இன்னும் 8.5 கிலோ ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்பீட் லிமிட் 130 தான் இருக்குது, பட் ஆனால் அந்த 130 நமக்கு அதிகம் தான், அது 100 இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இன்ஜின் ஸ்பீடும் இருக்குது. ஸோ சொல்லி வாய மாடலில் இன்னொரு ட்ரெயின் வேறு பின்னாடியே வந்துட்டு இருக்கு, பட் நான் அந்த ட்ரெயினுக்கும் சிக்னல் கிளியர் ஆகலை. ஸோ அது என்ன ட்ரெயின் செக் பண்ணலாம். ஃப்ரைட் ட்ரெயின் சமாஸ்புரி பாட்னா ஃப்ரைட் ட்ரெயின். இதுவும் லீட் எடுத்த WTM 4A இன்ஜின் தான் வித் பார்சல் கோச்சஸ். ஸோ அந்த ஒரு மெமு பேசஞ்சனால நிறைய ட்ரெயின் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது கிளியர் ஆகிடுச்சுன்னா எல்லாம் இந்த ரூட் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். ஸோ ஒன் மோர் ஜங்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஜங்ஷன் நேம் கராட்வா ஜங்ஷன், கராட்டா ஜங்ஷன். கிட்டத்தட்ட 93 கிலோமீட்டர் பெற வரல கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்னல் இப்போதைக்கு ஆப்போசிட்டில் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஃப்ரை ட்ரெயின் மாதிரி வேறு ஏதாவது ஷாக் கொடுக்குறது வேறு ஏதாவது ட்ரெயின் பண்ணால் இன்றைக்கி தான் பார்க்கலாம். ஸோ ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் கடந்து வந்த பாதைகள். ஸோ இன்னும் 5 கிலோமீட்டர் தான், இந்த ஆக்டிவிட்டி இதோட முடிஞ்சிடும். இந்த ட்ரெயின் பகத்பூர் ஜங்ஷனில் ஜாயின் பண்ணதோட இன்னொரு ஜங்ஷன் வேறு வந்துட்டுருக்கு, ஷாலிமாபூர் ஹால்ட். ஷாலிமாபூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம இந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ நோ டைவர்ஷன். ஸோ ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து எல்லோவில் இருக்குது. ஸோ எல்லோவில் இருக்கும்போதே முன்னால் ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. நம்பர் 13247 கேபிட்டல் எக்ஸ்பிரஸ். மேபி கேபிட்டல் எக்ஸ்பிரஸ்னால் டெல்லிக்கு போயிட்டுருக்கான்னு தெரில, டெல்லிக்கு தான் போயிட்டு நினைக்கிறேன். லீடு வித் பேப் 5 இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸ். சேம் எக்ஸ்பிரஸ்ங்கிறதுனால அதே தான், 3 டயர் SC ஸ்லீப்பர் அண்ட் அன்ரிசர் கோச்சஸ் தான். ஸோ கடைசியாக ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதால் நம்ம ட்ரெயின் வந்து 110 ஸ்பீடை ரீச் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு நம்ம ட்ராவல் பண்ணதில் இதுதான் அதிகபட்ச ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்குள்ளே ஸ்பீட் லிமிட் வேறு 80 வந்துருச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணிடலாம். ட்ராக் சிக்னல்னு ரெட்டில் தான் இருக்குது ஆப்போசிட். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரெயின் வரது வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஸ்டேஷன் வேறு பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 75 கிலோமீட்டர் பர் அவர் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்த பிறகும் ஸ்பீட் லிமிட் 130 கொடுக்குறாங்க, பட் ஆனால் அது நம்ம ட்ரெயினுக்கு வேஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரில. ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட்டு 130. ஸோ இங்கேருந்து இந்த ராயகிரிக்கு இந்த ட்ரெயின் டைவர்ட் ஆகும். ஸோ அந்த ரூட் வந்து இந்த ரூட்டில் டிசைன் பண்ணல. ஸோ அதனால் இதோட இந்த ஆக்டிவிட்டி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ பகத்தியாபூர் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ட்ரெயின் அரைவ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஸ்பீட் லிமிட் ரெடியூஸ் த ஸ்பீட். ஸோ இந்த ஜங்ஷன்லேயே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு சிக்னலுக்காக. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் லீடு வித் பேப் 7 இன்ஜின் வித் ICF கோச்சஸ். 2-3 துறந்துருவ கோச்சஸும் இருக்குது.
தேங்க்யூ காய்ஸ். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹிட் பண்ணுங்கள் லைக் பட்டனை. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம 8.5 அரைவ் ஆகும்னு சொன்னோம், ஆனால் 8.3 அரைவ் ஆகிட்டோம். ஸோ இதுவே மிகப்பெரிய சாதனை தான். ஸோ இங்கே பேசஞ்சர் போர்டிங் வந்து இன்னும் 20 minutes கம்ப்ளீட் ஆகிடும். பட் ஆனால் இங்கேருந்து இந்த டைவர்ட் ராஜகிரிக்கு வந்து டைவர்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அது வந்து டீசல் லோகோ மட்டும்தான் அந்த லிங்க். ஸோ அதனால் இங்கேருந்து டீசல் லோகோ, அங்கேருந்தே டீசல் லோகோ தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக்.